அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம பட்டியலிட்ட செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதல் செய்தி என்பது, வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைப்பதற்கான ஒப்புதலை நேற்றுக்கு நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது வழங்கியிருக்கிறது. இந்த 200 ரூபாய் விலை குறைந்திருப்பதன் மூலமாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சிலிண்டரினுடைய விலை என்பது 918.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைக்கே ஒப்புதல் அளிக்கப்பட்டு உடனடியாக அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் நள்ளிரவு முதலே இந்த விலை குறைப்பு என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2014 400 ரூபாய் அளவில் இருந்த சிலிண்டரினுடைய விலை என்பது படிப்படியாக கிட்டத்தட்ட 850 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து 1100 ரூபாய், சென்னை பொறுத்தவரைக்கும் அது 1068 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இருந்தது. மற்ற பல இடங்களில் 1100 ரூபாய்க்கும் மேல வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரினுடைய விலை இருந்தது. இந்நிலையில் 200 ரூபாய் இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது நேற்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலை குறைப்பு என்பது ரக்ஷாபந்தனுக்கு சகோதரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு பரிசு அப்படின்னு பிரதமர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் அனுராக் தாக்கூரும் நிறைய விளக்கங்களை சொல்கிறார். எவ்வளவு கேஸ் சிலிண்டர்னுடைய 2014 எவ்வளவு சிலிண்டர்களினுடைய இணைப்பு எண்ணிக்கை இருந்தது, இப்போ அது எவ்வளவாக உயர்ந்திருக்கிறது, 2016 தொடங்கப்பட்ட உஜ்வாலா திட்டத்தின் கீழமாக எவ்வளவு பேருக்கு இலவச சிலிண்டர்கள் என்பது வழங்கப்படுகிறது, இப்போ இந்த விலை குறிப்பிலும் கூட 200 ரூபாய் என்பது மானியம் அல்லாத சிலிண்டர்களுக்கு 200 ரூபாயும் உஜ்வாலா திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கூடுதலாக 200, எனவே அவர்களுக்கு 400 ரூபாய் விலை குறைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விளக்கங்கள் என்பது மத்திய அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சிலிண்டர் விலை குறைப்பை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 200 ரூபாய் விலை குறைப்பதன் மூலமாக உங்களுடைய 10 ஆண்டு கால பாவத்தை கழுவ முடியாது அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி 200 ரூபாய் விலை குறைப்பு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் 2 கூட்டங்களை தான் நடத்தியிருக்கு, அதுக்கே 200 ரூபாய் விலை குறைப்பு அப்படின்னா இன்னும் நடத்த போகிற கூட்டங்களுக்கோ அல்லது நடத்த போகிற நிகழ்வுகளுக்கோ என்ன மத்திய அரசு என்ன எதிர்வினை ஆற்றும் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பா முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துல தேர்தல் வந்துவிட்டது அப்படிங்கறத எதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இதோ இப்போது கேஸ் விலை குறைந்திருக்கிறது, இன்னும் சில நாட்கள்ல பெட்ரோல் டீசல் விலையும் குறையும், இதன் மூலமாக தேர்தல் வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இன்னும் கடுமையான எதிர்வினைகள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பா 5 மாநில தேர்தல் என்பது வர இருக்கிறது, இன்னும் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது நாள்தோறும் விலை ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வே கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு. அதுக்கு காரணமே நடைபெற்ற நிறைய மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்நிலையில ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய 5 மாநில தேர்தல் மற்றும் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்னுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய பிரதான குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் மறுபுறம் அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது பணவீக்கம் என்பதை குறைப்பதற்கான நடவடிக்கை, அது ஒரு வகையில் பொருளாதார ரீதியிலான ஒரு சமநிலை என்பது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது, அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விளக்கமும் கூட கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரை பொறுத்தவரைக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடிய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடியது, இணைப்புகள் அதிகரித்திருப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விலை உயர்வே தவிர இது கட்டாயமாக அல்லது தன்னிச்சையாக உயர்த்தப்பட்ட விலை உயர்வு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்றாங்க. NDA 1 NDA 2 இந்த ரெண்டுலையுமே இவ்வளவு இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் எரிவாயு சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில இப்போது விலை குறைக்கப்பட்டது முழுவதுமாக தேர்தலை கருத்தில் கொண்டுதான் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு. அது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த விலை குறைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அல்ல, அரசு தரப்பில் தரப்படுகிற விளக்கத்தின் அடிப்படையிலேயே இது பணவீக்க குறைப்பா அல்லது தேர்தல் உத்தியா அப்படிங்கிறது மிக பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. மிக அதிகமான, அதாவது மாதாந்திர பட்டியலில் மிக அதிகமான ஒரு செலவை எடுத்துக்கொள்ளக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டரில் ஒரு 200 ரூபாய் விலை குறைப்பு அப்படிங்கிறது மக்களை பொறுத்தவரைக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான்.